ஹாய் எவ்ரி ஒன், நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யானையை வந்து இப்படி கொண்டுட்டாங்க, இந்த ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நேற்று நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க. அதில் ஒரு வீடியோ வேறு காமிச்சிருப்பேன், அதெல்லாம் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு, அந்த வீடியோவும் போய் பார்த்துருவாங்க. 10 பேர் தான் பார்த்துருக்கீங்க, பட் அந்த வீடியோட தொடர்பு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, அவங்க வந்து கைது பண்ண போகிறாங்க, அந்த யானையை கொன்றவங்கள கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோ லாஸ்ட்டில். அது மாதிரி கைது பண்ணிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், எப்படி இந்த யானையை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். கரெக்டாக இந்த வீடியோ பண்ணும்போது 3 மணி, செம்ம தூக்கம் வருது, தூங்கிடலாம் அப்படின்னு தோணுது. தூக்கம் மூஞ்சியில் தான் என்னஸ்ட் வந்து வீடியோ பண்ணேன், பட் அப்படி பண்ணால் உங்கள் என் மூஞ்சியை பார்க்குற எல்லாருக்குமே வந்து தூக்கம் வந்துடும், அதனால் போய் கழுவிட்டு திருப்பி வந்து உட்காந்துருக்கேன். பட் நம்ம வீடியோவும் கவனிக்கம்ல, நம்ம சேனலையும் கவனிக்கணும். ஏற்கனவே நம்ம சேனல் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கு. சரி, இப்போ நம்ம மேட்ருக்குள்ளே போயிடலாம், வளவலன்னு பேசாமல். எப்படி வந்து கொண்டாங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குங்க, அந்த யானையை வந்து, அதாவது யானையை வந்து பார்த்திங்கன்னா காட்டை விட்டு வெளியே வந்திருக்கான். வெளியே வரும்போது வந்து அந்த மசினகுடி ஓகேவா, மசினகுடியில் வந்து யானை வந்து காட்டை விட்டு வெளியே வந்திருக்கு. ஒரு பெட்ரோலால் எரித்த ஒரு சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து யானை மேலே வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆசிட்டை வச்சு அந்த யானையோட காதை வந்து எரிக்க பார்த்துருக்காங்க, ஓகேவா, எரிக்க பார்த்துருக்காங்க. முதுகுலையும் அப்புறம் காதலையும் எரிஞ்சு அந்த தீ வந்து எரியவும் யானை வந்து பயந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடி மறைவாயிருச்சான், மறைந்து போயிருச்சாங்க யானை. பட் இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மூணு பேர்ல அண்ணன், அதாவது அண்ணன் தம்பி சகோதரர்கள் ரெண்டு பேரையுமே வந்து இப்ப போலீஸ்ன்ற பாருங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரையுமே இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒருத்தவர் சொன்னேன்ல, 3 பேரில் இன்னும் ஒருத்தவர் வந்து தப்புஸ்தார், அவரை வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், அவர் மேலே கேஸெல்லாம் போட்டாச்சு, எங்கிட்ட ஒரு நாள் பையனை பிடிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர். இறந்து போன யானை வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானையாக, 40 வயசு, ஓகேவா. போன வீடியோ போய் பார்த்துடுவாங்க, அது பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும், ஓகேவா. யானை மேலே தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தப்பே இல்லை, அந்த யானை மேலே தப்பே இல்லாமல் அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா அநியாயமாக வந்து இறந்து போயிருக்கு, ஓகேவா, அநியாயமாக இறந்து போயிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரொம்பவே மோசமாயிட்டாங்க. அந்த மசினகுடின்றது ஒரு சுற்றுலா ஊர், ஓகேவா. இப்போ எல்லாருமே வந்து அந்த ஒரு ஊரை வந்து கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஏன்னா மனுஷன் இல்லை, யானையை போய் கொண்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த ஒரு ஊரை வந்து கேவலமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்டு மசினகுடியில் வந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மசினகுடியில் வந்து அந்த யானை வந்து காட்டை விட்டு வெளியே வந்து அதனால தான் நாங்கள் அதை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, பட் அதெல்லாம் வந்து பொய். அதாவது யானை, அந்த யானையோட காடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டை தான் அவங்க ஆக்கிரமிச்சு அதில் வந்து பில்டிங்கு வீடு அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்களாம். பில்டிங்கு அது இதுன்னு வந்து அதை தான் ஆக்கிரமிச்சு கட்டி வச்சுருக்காங்களாம். அது காட்டை தவிர வேறு எதுங்க அதுக்கு உலகம், அதாவது அது காட்டை தவிர வேறு எதுவுமே யானைக்கு வந்து வீடு கிடையாது, அது காட்டுக்குள்ளே தான் தெரியுது. நம்ம போய் அந்த அதோடய காட்டை போய் நம்ம ஆக்கிரமித்தோம்னா அது நம்ம வீட்டு சைடு தான் வந்துக்கிட்டு போகும். உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா, இப்போ எங்கள் வீடவே எடுத்துக்கோங்க, எங்கள் வீடு இருக்குது, நாங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் எங்கள் வீடை வந்து கட்டிக்கிட்டோம், ஏன்னா நான் வீடை கட்டினதுக்கப்புறம் ஓயாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து பாம்பு வருதுன்னா அது நாங்கள் வந்து பாம்பு இருக்கிற இடத்துல நாங்கள் வீடை கட்டியிருக்கோம், அப்போ பாம்பு வரதான் செய்யும், ஓகேவா. அவங்க வந்து யானை இருக்கிற இடத்துல, யானை தங்கக்கூடிய இடத்துல போய் பில்டிங் வீடாக வந்து கட்டி வச்சா யானை வரதான் செய்யும். அதுக்கு போய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா யானையை வந்து கொண்டிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து கேஸோடு வந்து ஹைகோர்ட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களோட பில்டிங்கெல்லாம் தூக்குங்க, அந்த யானையோட இருக்கும் இடம், அது யானையோட இடம், அங்கே பில்டிங் அது இதுன்னு கட்டியிருக்காங்க, அந்த பில்டிங்கெல்லாம் வந்து இடிங்க, இடிச்சுட்டு அந்த ஒரு இடத்த வந்து ஒரு சுற்றுலாத்தனம், அதாவது எப்படி
இந்த ஃபோனுக்கு மேலே பாத்ஸ் வச்சுருங்க, இந்த பாத்ஸ் தான் விழுந்துருச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். எப்படி வந்து மண்டலூர் ஜூவில் வந்து நீங்கள் விலங்குகளை வந்து பார்க்கறதுக்காண்டியே பாதுகாப்பாக வளர்க்குறீங்களோ அது மாதிரி அந்த மசினகுடி, அந்த மசினகுடியிலையுமே வந்து விலங்குகளுக்கு அந்த பில்டிங்லாம் இடிச்சுட்டு விலங்குகளை பாதுகாப்பாக வளங்க, அதை வந்து பார்வைக்காண்டே விலங்குகளை பத்திரமாக வளங்க, ஜூ மாதிரி ஆக்குங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பில்டிங்லாம் இடிச்ச சொல்லிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு பெரிய கேஸே வந்து அதுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஒரு வீடியோனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெண்டு பேர் வந்து கைதாயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் வந்து தப்பிச்சு ஓடிட்டார், அவரை வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பேர் சகோதரர்கள் ரெண்டு பேர் ஓகேவா கைது பண்ணியிருக்காங்களோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். நேருக்குன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அனுமதியே இல்லாமல் ஒரு லார்ஜ் வச்சு நடத்தியிருக்காங்க. அந்த லார்ஜ் சைடு லார்ஜுக்கு நினச்சி நடத்தியிருக்காங்க. ஓகேவா, லார்ஜ் வச்சு நடத்தியிருக்காங்க. அந்த மூணாவதாக ஒருத்தவர் தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த லார்ஜில் தான் தஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு. யானை ஒரு வாட்டி வந்திருக்கு, யானை வந்து அவங்க லாட்ஜ் சைடு வரவும் இவங்க வந்து ஒரு மன்னனை, அதாவது சாரி மன்னன்ன்ற பாருங்க, பெட்ரோலால் எரித்த ஒரு சாக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை மேலே வந்து போடுறாங்க. யானை மேலே போடவும் அந்த காது வந்து பார்த்திங்கன்னா யானையோட காது வந்து நல்லா அப்படி தொங்கும். அந்த காது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சிருச்சு, அப்படியே பேப்பர் கிழிகிற மாதிரி கிழிஞ்சு உள்ளே இருந்த அத்தனை லிட்டர் ரத்தமும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஓடிருச்சான். அதுக்கடுத்து முதுகுலையுமே வந்து ஒரு எலும்பு வந்து நான் முன்னாடியிலே சொல்லி முத வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அந்த எலும்புக்கும் வந்து அவங்க தான் காரணம், தீய வச்சுருக்காங்க, அப்புறம் ஆசிட்டை வச்செல்லாம் எரிச்சிருக்காங்க. அந்த யானை வந்து பயந்துட்டு ஓடிருக்கு. ஓகேவா, அனுமதியே இல்லாமல் ஒரு லார்ஜை நடத்திட்டு அவன் பண்ண கொடுமையை பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த லார்ஜையுமே வந்து சிவில் வச்சுட்டாங்க போலீஸ். அதே மாதிரி அந்த மூணாவது தப்பிச்சு போனவரையும் விரட்டி விரட்டி பிடிச்ச போகிறாங்கன்னா பெரிய தண்டனை. இது வந்து ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணால், ஒரு பாலியல் வன்முறைக்கு ஈடுபட்டான், அதோ ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணோம்னா எந்த ஒரு தண்டனை வந்து கொடுப்பாங்களோ அந்த ஒரு தண்டனை இந்த ஒரு விலங்கு இறந்து போச்சுல அவங்க கொண்டிருக்காங்களே அவன் அந்த விலங்கு கொண்டிருக்கா, அதாவது கொண்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அந்த ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கோரிக்கை. ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கும் ஒரு என்கவுண்டர் போடுறாங்க, ஜெயிலில் வந்து ஆயுசு முழுக்க வந்து இருக்க வைக்கிறாங்க, அந்த ஒரு தண்டனை வந்து அந்த யானையை கொண்டவனுக்குமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஓகேவா, இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க, நான் மட்டும் சொல்லலை, எல்லாருமே வந்து இதை தான் சொல்கிறாங்க. சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து போட்டாச்சு. இதோட வந்து இந்த ஒரு சீரீஸ் மாதிரி முடிஞ்சிருச்சு. அதான் யானை ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ வச்சுப்பா இதோட முடிஞ்சிருச்சு. பட் இந்த உலகத்தில் வந்து நிறைய யானைகள் வந்து கொண்டுக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த பாத்ஸும் ஒன்று டப்பு டப்புன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட யானைகள் வந்து இறந்து போய்கிட்டு தான் இருக்குது, செத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 2020 ஏகப்பட்ட யானை இறந்துருக்கு, நியூஸெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இந்த 2021 இந்த முதல் யானையாக வந்து இது இறந்துருக்கு. மூணு யானைன்றாங்க, பட் நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மொதல் யானை வச்சேவா. பட் இந்த யானைகள்னா இறக்காமல் இருக்கணும்னா மனிதர்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, வீடியோவில் தான் நன்றி வணக்கம், ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த், வந்தே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம், உங்களிடம் விடைபெறுகிறேன், பாய். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா.